ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். நம்ம டிசி யூனிவர்ஸோட இந்த ப்ளூ பீட்டில் ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம தாறுமாறாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இந்த ட்ரெய்லரை பார்த்த நிறைய பேர் ஸ்பைடர்மேனை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க, அயன்மேன் மாதிரியே இருக்குது, மிஸ் மார்வலோட சாயல் அடிக்குது, ஒரு சில இடத்துல பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த ப்ளூ பீட்டில் தான் நீங்கள் கம்பேர் பண்ண மற்ற சூப்பர் ஹீரோஸோட ஃபஸ்ட்டு இந்த உலகத்துக்கு வந்தது. இதை தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் மற்ற சூப்பர் ஹீரோஸே வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த ப்ளூ பீட்டில் அப்படிங்கிற சூப்பர் ஹீரோவை 1939 இன்ட்ரோ பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்பைடர்மேன் எப்போ தருமா வந்திருக்கு, 1962 தான் ஸ்பைடர்மேனை இன்ட்ரோவே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே காப்பி அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஸ்பைடர்மேன் தான் நம்ம ப்ளூ பீட்டில் பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும், லாஜிக் படி சொல்லணும் அப்படின்னா. அண்ட் ஸ்டில் ஸ்பைடர்மேனை பார்த்து தான் இந்த ப்ளூ பீட்டில் காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஏன் தெரியுமா சொல்கிறாங்க. மொத்தம் 3 ப்ளூ பீட்டில் இருக்காங்க டிசி யூனிவர்ஸில். அதில் ஃபஸ்ட்டு ப்ளூ பீட்டில் தான் 1939 ரிலீஸ் பண்ணாங்க. அந்தளவுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா ரீச் கிடைக்கல அந்த ப்ளூ பீட்டில், அந்த அளவுக்கு பெருசாக ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேனை கிரியேட் பண்ண கோ கிரியேட்டர் நம்ம ஸ்டீவ் டிட்கோவை ஹையர் பண்ணி இந்த ப்ளூ பீட்டில் திரும்பவும் ரீவேம்ப் பண்ணாங்க. ரீவேம்ப் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்பைடர்மேனோட கிரியேட்டர் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டாரு. அப்போது ஸ்பைடர்மேனோட எபிலிட்டிஸை வச்சு தான், அதை வச்சு காப்பி அடிச்சு தான் இந்த ப்ளூ பீட்டில் டெவலப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளையை கிளப்பி விட்டானுங்க. ஆனால் ஸ்பைடர்மேனுக்கு முன்னாடியே இந்த ப்ளூ பீட்டில் அப்படிங்கிற சூப்பர் ஹீரோவை இந்த உலகத்துக்கு இன்ட்ரோ பண்ணிட்டாங்க. சரியாக ரீச் ஆகலை அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்டீவ் டிட்கோவை இங்கே கூட்டிகிட்டு வந்து இதை ரீவேம்ப் பண்ணதால் தான் இவ்வளோ கலவரம் நடந்திருக்கு. அண்ட் இது இல்லாமல் இந்த மிஸ் மார்வலோட சாயல் அடிக்குது, அயன்மேன் மாதிரி இருக்குது, பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி இருக்குன்னு இந்த எல்லா சூப்பர் ஹீரோஸை விட நம்ம ப்ளூ பீட்டில் தான் ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் இன்ட்ரோ ஆயிருக்கு. ஆமாங்க, மிஸ் மார்வல், அயன்மேன், பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாமே நம்ம ப்ளூ பீட்டலுக்கு அப்புறம் இன்ட்ரோ பண்ண கேரக்டர்ஸ் தான். ஸோ இங்கே ப்ளூ பீட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ப்ளூ பீட்டலை பார்த்து தான் இவங்களாம் காப்பி அடித்தாங்க நம்ம சொல்லணும், லாஜிக் படி பார்த்தா. அண்ட் நிறைய பேர் இந்த ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு சீரியஸாக இதில் என்ன பிரேக் டவுன் பண்ணுறதுனே தெரியல, பிகாஸ் ரொம்ப பச்சையாக ஈஸியாக கிளியராக புரிகிற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு. ஒருத்தருக்கு எப்படி பவர் கிடைச்சிது, அந்த பவர் என்னென்ன அப்படிங்கிறத மொத்தத்தையும் இங்கே காமிச்சிட்டாங்க. அந்த ஏலியன் பயோ வெப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கராபை இவர் எடுத்ததுக்கு அப்புறம் அது மூலமாக இவருக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பச்சையாக காமிச்சிட்டாங்க. என்ன அந்த பயோ வெப்பன் எங்கிருந்து வந்தது, அதோட ஆரிஜின் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லலை. அதை மூவிலே பார்த்தீங்கன்னா சும்மா வாயால் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ட்ரெய்லரில் ஒளிவு மறைவே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செம்மையாக கிளியராக புரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதை நான் பிரேக் டவுன் பண்ணல. மேபி சீக்ரெட் இன்வர்ஷன் நீங்கள் ஏன் பிரேக் டவுன் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வேணால் நான் சாரி கேட்பேன், பிகாஸ் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. காப்பி அடித்து பிரேக் டவுன் பண்ணுறவனுக்கு தான் நீங்கள் நிறைய லைக்ஸ் கொடுக்குறீங்க. கஷ்டப்பட்டு ஓனாக யோசித்து பிரேக் டவுன் போடுறவனை நீங்கள் மதிக்க மாட்டீங்க. ஸோ எதுக்கு கஷ்டப்பட்டு இதுக்கு பிரேக் டவுன்லாம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். மற்றபடி இந்த ப்ளூ பீட்டில் ரொம்ப ஓப்பனாக கிளியராக இருக்குது, இதில் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மற்றபடி இந்த ட்ரெய்லரை பற்றி பேசணும் அப்படின்னா, அந்த ப்ளூ பீட்டிலோட சூட் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நான் என்னமோ கண்டிப்பாக அந்த சூட் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும், சரியாக சிஜிஐ ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன், பட் தாறுமாறாக இருந்தது. இந்த ப்ளூ பீட்டிலோட சூட் ஆல்ரெடி லீக் ஆயிருச்சு ஆன்லைனில், ஃபுல் சூட்டை வந்து லீக் பண்ணிட்டாங்க. அப்போவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, ட்ரெய்லர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரெய்லரும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இது இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் செம்மையாக இருந்தது. இந்த ப்ளூ பீட்டில் பக் அண்ட் இந்த பீட்டில் ஷேப்டு ஏர்ஷிப் எல்லாமே செம்மையாக இருந்தது, நல்லா சிஜிஐ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா அந்த சவுண்ட் ட்ராக் செம்மையாக இருந்தது, அந்த விஷுவல்ஸ்க்கும் அந்த சவுண்ட் ட்ராக்குக்கும் செம்ம சிங்க் இருந்தது, நல்ல மேட்சிங்கோட தான் இந்த ட்ரெய்லரை ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த ப்ளூ பீட்டில் எந்த டைம்லைனில் சேரும், எந்த யூனிவர்ஸில் சேரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் வருமா, இல்லை இப்போ ஜேம்ஸ் கன் கிரியேட் பண்ணியிருக்க நியூ டிசி யூனிவர்ஸில் வருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது. அண்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ளூ பீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கன்னோட நியூ டிசி யூனிவர்ஸில் தான் சேரப்போகுது. டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் இருந்ததில்ல, நம்ம ஹென்ரி கேவல், கால் கடட், அப்புறம் எல்லாருமே இருந்தாங்கல்ல, அந்த யூனிவர்ஸில் இது சேராது. நம்ம ஜேம்ஸ் கன் கிரியேட் பண்ண போகிற அந்த நியூ டிசி யூனிவர்ஸில் மறக்காம சொல்லுங்க. Handlebars, crashing in my car, wake up in a bar.